தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 விரைவு செய்திகளை பார்க்கலாம். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் போது திரிணாமுல் கட்சியில் மம்தா பானர்ஜி மட்டுமே இருப்பார் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் ஆளும் திரிணாமுல் கட்சியில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் விலகி பாஜகவில் இணைந்து வருகின்றனர். இந்நிலையில் ஹவுராவில் உள்ள துமுர்ஜேலா மைதானத்தில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திரிணாமுல் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த ரஜீப் பானர்ஜி, பைஷாலி டால்மியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் காணொலி மூலமாக பேசிய அமித்ஷா, மேற்கு வங்கத்தை அனைத்து துறைகளிலும் பின்னுக்கு தள்ளிய மம்தா பானர்ஜியை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றார். இதனிடையே பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் அந்த கட்சியிலிருந்து அனைவரும் வெளியேறி விடுவார்கள் என்று பாஜகவை சேர்ந்த சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். இந்திய விமானப்படைக்கு 130,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 114 போர் விமானங்கள் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 83 இலக்கரக தேஜஸ் போர் விமானங்களை 48,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாங்குவதற்கு அண்மையில் பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இதனைத் தொடர்ந்து பெங்களூருவில் நடைபெறவுள்ள ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில் 50,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த நிலையில் ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில், விமானப்படை கட்டமைப்பை பலப்படுத்தும் விதமாக 114 போர் விமானங்களை வாங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. இதற்கான முதற்கட்ட டெண்டர் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும், அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா மற்றும் ஸ்வீடன் நாடுகளைச் சேர்ந்த விமான நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 114 விமானங்களும் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் கீழ் இந்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் லாபத்தை கருதியாவது 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை வைத்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், இந்த முறையும் ஏமாற்றி விடாமல் 7 விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முறை வெற்றி அறிவிப்பா இல்லாமல் அதை ஆக்கப்பூர்வமான செயலாக்கத்தை கொண்டு வரணும். 7 விடுதலை செய்யணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. தேர்தலுக்காக கூட எங்கள் பிள்ளைகளை வெளியில் விடுங்கன்றோம். தேர்தல் லாபத்துக்காக நீங்கள் செஞ்சா கூட பயிற்சியும் செய்யுங்க. தொடர்ந்து பேசிய சீமான், திமுக ஆட்சியில் இருந்தபோது ஒரு நன்மையையும் செய்யாமல் இனிமேல் ஆட்சிக்கு வந்து 100 நாட்களில் என்ன செய்யப் போகிறார்கள் என கேள்வி எழுப்பினார். வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கேட்டு போராடும் பாமகவிற்கு ஆதரவு அளிப்பதாகவும் சீமான் தெரிவித்தார். குழந்தைகளுக்கான கொரோனா தடுப்பு மருந்து அக்டோபர் மாதத்திற்குள் தயாராகும் என சீரம் நிறுவனத்தின் இயக்குநர் பி சி நம்பியார் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொச்சினில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மேலும் 4 கொரோனா தடுப்பு மருந்துகளை சீரம் நிறுவனம் தயாரித்து வருவதாக கூறினார். இவை அனைத்தும் இந்த ஆண்டு இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். கோவிவேக் தடுப்பூசி 2ஆம் கட்ட பரிசோதனையை வெற்றிகரமாக முடித்துள்ளதாகவும் கூறிய பி சி நம்பியார், ஏப்ரல் 1 மாதத்தில் 20 கோடி டோஸ் கோவிஷீல்டு தடுப்பு மருந்து தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றார். அயன் திரைப்பட பாணியில் வளைகுடா நாடுகளில் இருந்து வயிற்றில் தங்கம் கடத்தி வந்த 7 சென்னை விமான நிலைய அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். துபாய் மற்றும் ஷார்ஜாவில் இருந்து விமானங்களில் வரும் பயணிகள் தங்க கடத்தலில் ஈடுபடுவதாக சென்னை விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் ஜனவரி 22ஆம் தேதி சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது துபாய் மற்றும் ஷார்ஜாவில் இருந்து திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 7 தங்க பசையை மாத்திரை வடிவில் உருட்டி அவற்றின் மீது பாலித்தீன் பேப்பர் சுற்றி முழுங்கி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சினிமா பாணியில் தங்கம் கடத்தி வந்த குருவிகளை மருத்துவமனையில் அனுமதித்த சுங்கத்துறை அதிகாரிகள் 8 பிறகு அவர்களின் வயிற்றிலிருந்து 2,17,00,000 ரூபாய் மதிப்பிலான 4.15 கிலோ எடை கொண்ட தங்கத்தை பறிமுதல் செய்துள்ளனர். திருப்பூர் அழகுமலையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 12 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த வீரருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. இதில் 600 காளைகள் களமாட பதிவு செய்யப்பட்டன. 500 மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். வாடிவாசலிலிருந்து சீறி பாய்ந்த காளைகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன. மொத்தம் 12 அடக்கிய கார்த்தி என்பவர் முதலிடம் பிடித்தார். அழகுமலை ஜல்லிக்கட்டில் காளைகள் முட்டியதில் 10 மாடுபிடி வீரர்கள், காளைகளின் உரிமையாளர்கள் 50 உட்பட 60 காயமடைந்தனர். பதினோரு மாதங்களுக்கு பிறகு கும்பக்கரை அருவியில் இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன. கட்டுப்பாடுகளுக்கான தளர்வுகளின் அடிப்படையில் சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 11 பிறகு தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவிக்கு இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலாப் பயணிகள் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா்.
பொள்ளாச்சி அருகே வெளிநாட்டு பறவையான அரிய வகை ஆந்தையை காகங்களிடமிருந்து மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்த பள்ளி மாணவருக்கு அதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர். ஆப்பிரிக்க கண்டத்தைச் சேர்ந்த ஆந்தை ஒன்று அங்கலக்குறிச்சி அருகே பகல் வேளையில் சுற்றித் திரிந்தது. வித்தியாசமான பறவை ஒன்று பறப்பதைக் கண்ட காகங்கள் கூட்டமாக சுற்றி வளைத்து அதை கொத்த முயன்றன. இதையடுத்து மயங்கிய நிலையில் தரையில் கிடந்த பறவையை அப்பகுதியில் வந்த 10ஆம் வகுப்பு மாணவர் ஹரிஹர பிரியன் காப்பாற்றினார். அதற்கு தண்ணீர் கொடுத்து வனத்துறையிடம் ஒப்படைத்தார். பின்னர் வனத்துறையினர் அந்த மாணவரை வெகுவாக பாராட்டினர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானைகள் நடமாடுவதை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி 4 கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சிறுமுகை லிங்காபுரத்தில் ஒற்றை யானை தாக்கியதில் சம்பத்குமார் என்ற விவசாயி உயிரிழந்தார். லிங்காபுரம் மற்றும் காந்தவயல் கிராமங்களுக்கு இடையே ஆற்றுப்பாலம் நீரில் மூழ்கியதால் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. வேறு வழியில்லாததால் புதர் நிறைந்த காட்டுப்பாதையில் சென்றபோதுதான் யானை தாக்கியதில் சம்பத்குமார் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. எனவே காட்டு யானைகள் குடியிருப்புக்குள் நுழைவதை தடுக்கவும் முறையாக சாலை அமைக்கவும் கோரி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மாணவர்களின் ஒழுக்கத்தை மேம்படுத்தும் வகையில் நாகரிகமான வகையில் சிகை அலங்காரம் செய்யுமாறு கடை உரிமையாளர்களுக்கு ஆசிரியர்கள் வேண்டுகோள் விண்ணப்பம் கொடுத்தனர். 30க்கும் மேற்பட்ட சிகை அலங்கார கடைகளுக்கு நேரடியாக சென்ற அரசு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாக்ஸ் கட்டிங், ஒன் சைட் கட்டிங், முடிகளுக்கு வர்ணம் பூசுதல் போன்றவற்றை தவிர்க்குமாறு கூறினர். நாகரிகமான முறையில் சிகை அலங்காரம் செய்யுமாறு கோரிக்கை விண்ணப்பங்களை சிகை அலங்கார நிபுணர்களுக்கு வழங்கினா்.